This video is powered by Sethu Institute of Technology. பொறியியல் கல்வியில் 25 வருட அபரிதமான சேவையோடு 95% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டோடு சேது பொறியியல் கல்லூரி இப்போது அட்மிஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த லாக்டவுன்ல நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா தரையிலையோ இல்லை சோஃபாலையோ இல்லை நார்மல் சேர்லையோ உட்காந்துருப்போம். ஸோ அதனால பேக் பெயின்ஸ் அதிகமாகவே வந்திருக்கும். இந்த ஃபர்னிச்சர் மேஜிக்கோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லைங்க, மார்க்கெட்டில் இதை விட கம்மியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேர் கிடையவே கிடையாது. கார்பரேட் பல்ப் புக்கிங்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தராங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, பிளாக் ஷிப் 750 கோடை யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சேரை வாங்கிக்கோங்க. தம்பி வணக்கம், ஐயா வணக்கம். பொண்ணு எந்த மாதிரி வேணும், எந்த கோத்திரத்தில் வந்து, என்ன வயசில் வந்து, எந்த ஊரில் வேணும், அடக்கமாக வேணுமா, வேலைக்கு போகணுமா, எப்படி வேணும்னு சொல்லுங்க, சிறப்பாக பண்ணி தரேன். அதெல்லாம் எடுக்குங்க, வேலைக்கு போக ஒர்க் இல்லை, எனக்கு இந்த இதெல்லாம் தேவையா? என்ன இந்த புள்ளையை பார்த்து பேசுங்க, வாடா போ. ஐயா ஐயா ஐயா, இது டிவோர்ஸ் ஆன கேஸ். ஐயா ஐயா, டிவோர்ஸா? டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா ஐயா, பையன் தானே பார்க்க வந்தீங்க? ஐயா, நல்ல அடக்கமான பொண்ணு, தலை நிமிந்து கூட யாரையும் பேசாது. நாளைக்கே நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லுங்களேன். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? அப்படிதான் கேட்பாங்க. அப்படிதான். ஆமா, தலை கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு எல்லாம் போவாது. ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க எதிர்பார்க்க? ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போவாது. நான் அப்புறம் அதுக்கு சோறு போடணும். இந்த நாய்க்கே சட்டி வாங்க காசு இல்லாம நான் வாங்கி தரேன். இதுல அவளுக்கு உட்கார வச்சு சோறு போட முடியுமா? வேலைக்கு போற புள்ளியா பாரியா? இந்த டிக்டாக் பேன் பண்ணாம இருந்தாங்கன்னா அதுல நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஐயா, டிக்டாக் போனேன்னா அதான் ரீல்ஸ் இருக்கு, ரீல்ஸ்ல அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு, டேட்டாவும் நம்மள்ட்ட இருக்கு. அந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க, ட்ரெண்ட்ல இருக்க பொண்ணுங்க. ஆமா, என்ன மாதிரி பாட்டு பாடுவோம்? அதான் இருக்கே, செல்லமா செல்லமா அங்கு மின்னும் பொண்ணாமா, செல்லமா செல்லமா அங்கு மின்னும் பொண்ணாமா. இப்படி செல்லமா செல்லமா நடு வீட்ல ஆடிக்கிட்டே இருக்கீங்க. சார், ரெக்கார்ட் டான்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கணும். அறிவு கட்ட நாய செருப்பாளர். ஐயா சாரி சார், செருப்பாளர் பண்ணாய் உட்கார்றா. அது நேரத்துல இந்த டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணிருந்தான் வைங்கல, இந்நேரம் கல்யாணத்தை முடிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் வக்கு இல்லங்க எனக்கு. ஐயோ தம்பி, எந்த கெட்டப்பல கும்பல? ஆமா, இவ்வளவு நல்ல புள்ளைக்கு நான் பொண்ணு பாக்குறேன் சார். தம்பி இங்க பாரு, இந்த பொண்ணு ஓகேவா பாரு, இது ஓகேவா? டேய், நீ ஒரு போட்டோ கூட பாக்கலையா? டேய், லவ் கிவ் பண்ணி தொலைதியாரா? சொல்லி தொலைடா சனியனே, அதான் உங்க அப்பா இருக்கார்ல, நானே சேர்த்து வைக்கிறேன்டா. எடுத்துக்கோங்க. பேசாப்ல மாத்திக்கலாம் வாட. வணக்கம். தம்பிக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், எந்த ஊர்ல வேணும், என்ன வயசுல வேணும், என்ன கோத்திரத்துல வேணும், எப்படி வேணும்னு சொல்லுங்க, சிறப்பா முடிச்சிடுறேன். அந்த அளவுக்கு வேணா? ஆக்சுவலி நான் ரொம்ப பிராட் மைண்டட், அதனால எனக்கு ஏத்த மாதிரி பிராட் மைண்டடா ஒரு பொண்ணு காட்டுங்க போதும். நல்ல 32 முளத்துக்கு பெரிய சாரியை வாங்கி ஃபுல்லா இழுத்து மூடிடுறோம். இப்படி ஃபுல்லா இழுத்து மூடிட்டு எதுவுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஹோம்லியா வேணும். இந்த கையெல்லாம் தெரியலாமா? ஆனா கை கூட தெரியவானா? அந்த நெகம் தெரிஞ்சா போதும். நெகம் மட்டும், நெகம் மட்டும், அதில் கூட நான் நெயில் பாலிஷ் அடிச்சு அதையும் கவர் பண்ணிடுவேன். நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க பிராட் மைண்டட், அதுக்காக தான் சொல்றேன். கிடையாது சார், நீங்க கேட்ட மாதிரியே தமனா தங்கச்சி அப்படி ஒரு பொண்ணு சார். ஒண்ணு நல்லா கையில கழுத்துல நிறைய போட்டுருக்கு, நம்ம தான் கொஞ்சம் இப்படி செய்வாங்க செய்வாங்க செய்வாங்க. பெரிய இடம் தான், நமக்கு பெரிய இடம் தான். அப்போ ஒரு 40 சவரன் தங்கம்மா வைரம், அப்புறம் ஒரு BMW காரு மாடி வச்சது. மாடி வச்சதுன்னா? அதான் அந்த மேலே திறக்குமே, நம்ம மேலே இருந்து கைகள்லாம் காட்டு போகலாமே, அந்த மாதிரி ஊருக்கு போகும்போதெல்லாம் நல்லா நிறைய இருந்துச்சு. சார், நீங்க கேட்ட மாதிரியே அடக்கமா மூடி வச்ச ஒரு நல்ல பெரிய இடத்து பொண்ணு சார். ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? ஓகேவா? நான் கேட்ட மாதிரியே கொடுத்துட்டீங்களே சார். இதெல்லாம் ஓகே. பொண்ணு நம்ம ஆளுங்களா? என்னடா கேட்ட பொண்ணு? நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்களான்னு கேட்டேன். என்னடா பிராட் மைண்டன்லாம் சொன்ன, இப்படி பேசுற சார்? பிராட் மைண்டனா நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே பிராட் மைண்டடான்னு பொண்ணான்னு கேட்டேன். அந்த மாதிரியா? ஓஹோ, அந்த கேங்கா நீ நிறைய வச்சிருப்பீங்க போல. அந்த மாதிரியே இருக்கு, உங்களை பார்த்தாலே தெரியுது. நீங்க கூட நம்ம கேட்க மாட்டேனே, கேட்கவே மாட்டேன். ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரிக்கு சோமா பேசிக்கிட்டு இருப்போம். தெரியுது தெரியுது உங்க பிராடு. இது ஓகேவான்னு பாரு. இது யோ
என்ன தூக்கி போட்டுருக்க? டேய் நான் உன்ன விட பிராடிடா. மரியாதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இவ்வளவு தான்டா மரியாதை. வாங்க வாங்க, நீங்க நம்ம அருடைய நம்பி ஆள் அனுப்புனது தானே? ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, கஷ்டப்பட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்மள்ட்ட வந்துட்டீங்க, நம்ம ரொம்ப கைராசியான ஆளு. எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கேன் பாருங்க. உங்களுக்கே கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேனே, எனக்கு இருக்க அத்தனை தோஷம் இருக்க. சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு தானே இப்ப பொண்ணு பார்க்கணும். வாங்க பாக்கலாம். பேரு நாகலட்சுமி, தெய்வமான பேரு, பாத்துக்கோங்க. ஐயோ, அவர் உங்கள்ட்ட சொல்லலையா? என்ன அது? நாகதோஷம் இருக்கு, நாகதோஷம், நாகலட்சுமி. புரியுது 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 புரியுது. விடுங்க விடுங்க, நீங்க பெரியவர், புரிஞ்சுக்கு. எல்லாம் பாக்குறது தானே. விடுங்க. பேரே அதிர்ஷ்ட லட்சுமி. இதுல என்ன ஹைலைட்ஸ்னா, அந்த பொண்ணு விட அவங்க அம்மா அப்பா உங்களை நல்லா பாத்துக்குவாங்க, பெரிய இடம்னா பாத்துக்குவாங்களே. அதிர்ஷ்ட லட்சுமி பாத்தீங்களா? கடவுளோட திருவிளையாடல. ஏன்பா என்ன பண்ணாரு? நமக்கு ஆயுள் தோஷம். கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள்லயே பொண்ணோட அப்பா அம்மாவும். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணுக்கு ஓகேன்னா சொத்து வேற இருக்குங்கிறீங்க. அது என் தங்கச்சி குடும்பம் தான்ப்பா, தெரியாம சொல்லிட்டு விட்டுருப்பா, வேற பாக்கலாம். அந்த காலத்திலே பேரை மாடனா வச்சிருக்காங்க. பேரு காயத்ரி. எல்லாரும் கயு கயுன்னு தான் கூப்பிடுவாங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். பாருப்பா பாருப்பா. இங்க பாருங்க, நமக்கும் மிதுன ராசி. மிதுன ராசி, மிதுன ராசி, பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோனு. கடைசி வரைக்கும் உனக்குன்னு ஆகாதல்ல. என்னங்க நீங்க, என்னமோ பெரிய கைராசியான புரோக்கர் நாங்க, எல்லாம் பொய், பூரா ஏமாத்துறாங்க. வாங்க சார், வாங்க சார். பொண்ணு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க, சிறப்பா முடிச்சு தர. சார், எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். எப்படிப்பட்ட பொண்ணுனா, அறிவா, அழகா, அடக்கமா, இப்படி ஒரு பொண்ணு வேணும் சார். இருக்கு சார், நீங்க கேட்ட மாதிரி அறிவா, அழகா, அடக்கமா இருக்கு சார். இந்த பாருங்க, நீங்க கேட்ட மூணு பொருத்தமும் ஒன்னா இருக்கு பாருங்க இந்த பொண்ணு. சார், எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுனா, அறிவா, அழகா, அடக்கமா, இப்படி ஒரு பொண்ணு பாக்கணும். இருக்கு சார், இந்த பாருங்க, நீங்க கேட்ட பொண்ணு தான். அப்படிங்களா சார்? சூப்பர் சார், உடனே முடிச்சு தந்துடுறேன். அட, நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். சார், எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா, அறிவா, அழகா, அடக்கமா, இப்படி ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். சார், பொண்ணு கேட்டேன் சார். சார், எனக்கு ஒரு பொண்ணு வேணும் சார். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுனா, அறிவா, அழகா, அடக்கமா, நீங்க கேட்டு. சூப்பர் சார், ஜீனியஸ் சார். நீங்க அப்படியே கொடுத்துட்டீங்க சார். சார், எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். எப்படிப்பட்ட லூசு, பைத்தியம், எந்திரிச்சு வெளில போடா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன், எந்திரிச்சு வெளில போடா. பைத்தியம், பைத்தியம், பைத்தியம். எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சார். தம்பிக்கு என்ன குலம், என்ன கோத்திரம், எப்படி வேணும்னு சொல்லுங்க, சிறப்பா பண்ணி தரேன். அந்த சிரமமே உங்களுக்கு கிடையாது. நானே எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க செலக்ட் பண்ண மட்டும். இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு சான்ஸ் யாருமே எனக்கு கொடுக்கல. நான் செலக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணுவேன். புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. காட்டுங்க 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 காட்டுங்க. செம்பருத்தி சீரியல் பாத்துறீங்களா? செம்பா, அவ தங்கச்சி. அவள மாதிரி வேணும். அதுவும் இல்ல, அவ தங்கச்சி கூட நாலாவது எபிசோட்ல ஒரு பொண்ணு வருவா, நல்லா மூக்கு சின்னதா, சிரிச்சா கண்ணத்துல குழி விடுற மாதிரி மச்ச கூட இருக்கும். சரியா கவனிக்கல, இருந்தா சொல்றேன். சோ அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு. மூணு ஜென்ரேஷன் தாண்டி நாலாவது ஜென்ரேஷன் போயிட்டு இருக்காடா. செம்பா குழந்தை பிறந்து அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கடா. ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? அந்த பொண்ணு சிரிப்பு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். சிரிப்புக்கே ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி பிளாக் விடோ. என்ன கல்யாணத்துக்கு வீடியோ விடோ, முருகா முருகா மன்னிச்சு முருகா. பிளாக் விடோனா மாறும் இல்லையா? அது இல்லாமல் இந்த பொண்ணு சண்டையில வர போடுவியா? நம்ம ஊர் பொண்ணு கிட்ட சண்டை போடுறது யூஸ் ஆகும்ல, வீட்டுக்கு டான் குடத்துல தண்ணி வந்துடும். என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ காட்டுற மாதிரிலாம் இந்த கிடையாது. என்கிட்ட இருக்க போட்டோ காட்டுறேன், உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, நான் பக்கத்து கிடைப்படா. ஓகே, இந்தா பாரு. ஐ ராஜாராணி, மெட்டியொலி, நாதஸ்வரம், செம்பருத்தி, பொதிகை, பிளாக் ஷீட், சித்தி. ஓ, இப்போ இறக்குதா. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
சித்தி கண்ணு, செம்பருத்தி மூக்கு, ராஜாராணி வாய், அப்புறம் இந்த பொதிகை கொஞ்சம் போட்டுங்க, அப்புறம் இது ரெண்டு கூட வேணாம், இந்த நாலு மட்டும். இந்த நாலும் கலந்த மாதிரி ஒரு பொண்ணு எடுத்து வைங்க, நான் அடுத்த வாரம் இதே டைம் வந்து வாங்கிக்கிறேன். ஆ பாய், செம்பருத்தி வாய், ரோஜா கண்ணு, பாண்டியன் ஸ்டோர் நெத்தி. ஐயோ காதுக்கு எதுவும் சொன்னானே. ஐயோ ஆ சிப்பி கண்ணின்மணி கண்ணின்மணி. ஆ அந்த பாட்டில் ஒரு பாபா வரும்ல, அதோட அடிங்கு கொங்க பைத்தியமாக்குறியாடா மாயே, வெள்ள போறா. வாங்க 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 தம்பி, பார்க்க அழகாக ஸ்டைலாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் பொண்ணு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நான் பார்க்குறேன். அப்போவே நினச்சேன் தம்பி காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இவ்வளோ சின்ன பையனுக்கு போய் அவன் பொண்ணு சொல்லுவான்னு. பிரதர் சொல்லியா, ஐ அம் ஆல்ரெடி மேரேஜ்ட். மேரேடா? யா. இந்த ஊர்லயா? எனக்கு தெரியாம எப்படி? என்ன மண்டபத்துல பண்ணீங்க? மண்டபத்துல இல்ல, டிக்டாக்ல. இப்போ ரீல்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் பாக்குறீங்களா? தம்பி வயசு என்னன்னு சொன்னீங்கன்னா பொண்ணு பாத்துருவோம். சொல்லுங்க பிரதர். வயசுப்பா, வயசு வயசு சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். கல்யாணத்துக்கு வயசா சார் முக்கியம், மனசுதான் முக்கியம். அப்படி சொல்லுங்க. ஏய் அடங்கு தம்பி, 90s கிட்டுக்கு பொண்ணே இல்லைப்பா. 30-35 வயசில் இருக்கவங்களாம் 2K கேட்குறாங்க. உனக்கு ஒரு 40-45 இருந்தால் ஓகேவா? அதெல்லாம் முக்கியம் இல்லை, பொண்ணாக இருந்தாலும் போதும், ஏதாவது காட்டுங்க. பொண்ணாக இருந்தாலே போதுங்கிறீங்க தம்பி? உனக்கு இந்த காதல் லவ் எதுவுமே செட் ஆகலையாப்பா? நீங்கள் பெரிய பாயிட்டீங்க, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, சேர்த்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து. This video is powered by Sethu Institute of Technology.